வல்லரசமற்ற அல்லாஹ் குர்ஆன்ல ஏமான குர்ஆன்ல போறான் தெரியுமா அட அவன் எழுதி இருப்பான் பாரு அவன் எழுதி வச்சிருப்பான் போய் பேரு கேட்டு பார் இப்ப குர்ஆன பார் அந்த காலத்தில் நடந்ததை ப்ரூவ் பண்ணோம் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வர்றாங்க முஸ்லிம்ல வருது முன்னாடி வந்தா நஜ்ஜாஷி மன்னன் இறந்துட்டான் அப்துன் சாலி சாலியான அடியான் இறந்து விட்டார் வாங்க ஜனாசா எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஜனாசா தொழுவிக்கிறாங்க நான் சுருக்கு சுருக்கமா ஹதீஸ் சொல்லிட்டு போறேன் தொழுவிச்சு முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் பெருசா எடுக்கல ரசூலா சொன்னா நம்பிடுவாங்க காஃபிர்கள் என்ன பண்றாங்கடா நிஜமா நஜ்ஜாஷி செத்தா தேடிடுவோம் ஏன்னா ரசூலுல்லாவுக்கு வெளியில யகூதி பேச்சு ஸ்லிப் ஆனா பிடிப்பான் நீங்க நினைச்சாங்க ரசூலுல்லா சொகுசா நின்றாங்கண்டி ஊரை விட்டு பொட்டி படுக்கையோட அனுப்பினா எப்படி இருக்கும் கொலவெறி வீடை விட்டு வாசலை விட்டு சொத்தை விட்டு செல்வத்தை விட்டு போங்க என்று அனுப்புறதாக இருந்தா கொல்லுவோம் என்று கொலை மிரட்டல் இருந்தால் எல்லாத்தையும் விட்டு போறவருக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் இங்க திரும்பினா யகூதி நஜ்ரான் வந்தாங்களே கிறிஸ்தவர்கள் அவ இன்னொரு பக்கம் உஸ்பத்தும் மின்கும் நபியே வெளியில உள்ள ஆட்கள் உங்களை பத்தி பேசினது உங்க மனைவி பத்தி உஸ்பத்தும் மின்கும் உங்களை சேர்ந்த ஒரு கூட்டம் சூரா நூறுல நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியில இங்க திரும்பினா பிரச்சனை அங்கால திரும்பினா ஒருத்தன் நிக்கிறான் யகூதி நசாரா இங்கால முஷ்ரிக் குஃபார்கள் இங்கால பார்த்தா முனாஃபிக் ரசூலுல்லாஹ் பேச்ச புடிச்சு தோல் உரிக்க எல்லா இடத்திலே மக்கள் நிக்கிறார்கள் டங் ஸ்லிப் ஆச்சுன்னு வைங்க கதை முடிஞ்சு போச்சு இன்னொரு கூட்டி அது சொல்றதோட ஞாபகம் வருது மிர்சாம் குலாம் அகமதே காதியன் அவர் புக்கில் வகி வந்து சேர்ந்து எழுதுறாரு அவர் நபியா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கிறாரு அவருக்கு பின்னாடி சொல்றாங்க மக்கள் அவர்கிட்ட முன்னாடி இந்த பாருங்க நபின்றீங்க நீங்க வகி வந்து சேர்ந்தீங்க கிராமர் மிஸ்டேக் இருக்குது வார்த்தையை காணமே என்ன சொன்னான் தெரியுமா ஆன்சர் பண்றான் வகி வேகமாக வந்தது வர்ற வழியில ஒரு மரத்துக்கு பட்டு செதறி போச்சு பேலன்ஸ் கிடைச்சதுதான் அது முழுக்க கிடைக்கல மரத்துக்கு பட்டு செதறிச்சு பாரு அதாங்க மிஸ்டேக் அதான் உடுப்பட்ட வசனம் எப்படி அதையும் கேட்டுட்டு கூமுட்ட நிக்கிறான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பிழையாகினால் புடிச்சு கேட்பதுக்கு நார் நாராக பேசுவதற்கு நான் மக்கள் நிற்கிறார்கள் அப்படி எல்லாம் நிக்கிற நேரம் பெருமா சொன்னாங்க நஜ்ஜாஷி செத்து மௌத்தாயிட்டாங்க அவருக்கு ஜனாசா துளிவிக்கப்படவில்லை என்று சொன்ன உடனே பிரயாண கூட்டம் வரும் அபிசீனியாவில் இருந்து வருவாங்க நிறைய அதாவது பெருநாளுக்கு எல்லாம் வந்து அவங்க டான்ஸ் அதாவது ஒரு மாதிரி விளையாட்டுக்கு விளையாடுவாங்க மல்யுத்தம் இதெல்லாம் பார்ப்பாங்க அரபிகள் அப்படி பணம் சம்பாதிப்பாங்க அதனால அந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு உறவு இருந்துச்சு அவங்க என்ன பண்றாங்களா வந்த உடனே என்னப்ப உங்க நஜ்ஜாஷி என்னாச்சு புதிய நஜ்ஜாஷியா அவங்க ராஜாக்கு நஜ்ஜாஷி தான் சொல்றது வணக்கதா அடுத்தது நஜ்ஜாஷி தான் அப்ப புதிய நஜ்ஜாஷி வந்துட்டாரா நஜ்ஜாஷி போயிட்டாரா அவன் சொல்ற ஆமா கதை முடிச்சுச்சு நஜ்ஜாஷி செத்து போயிட்டாரு எப்ப அவன் சொல்றான் பாய பொத்தி கொண்டு இருந்தார்கள் இவர்கள் ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் டேட் மிஸ் ஆகாது மிஸ் ஆகிருந்தா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எல்லாத்தையும் கூப்பிட்டு மன்னிச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை தான் ஜும்மா தொழணும் மறந்து போச்சு கேலண்டர் இல்ல தானே கையில சனிக்கிழமை ஜும்மா தொழைப்போம் ஒன்று காட்டுவீங்களா அப்படி எல்லாம் மிஸ் ஆகாது சரியா கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி செய்வார்கள் அவங்க கணக்கு பார்க்க தெரியும் நாள் கணக்கு பார்க்க அவங்களுக்கு தெரியும் கணக்கு பார்த்தா காலை நேரம் தொழுவிக்கிறாங்க நஜ்ஜாஷி இறந்து போயிருக்கிறார் அதுக்கு மேல் ஒரு பேச்சு பேசவில்லை அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர் நபிதான் என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஏழு வானத்துக்கு மேல் இருந்து இந்த அத்தனைக்கும் சொந்தக்காரன் பேசுகிறான் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதரை கூப்பிட்டு அழைத்து அவரை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ரஹமத்துல் லில் ஆலமீனாக்கி அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக்கி அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில விடயங்களை நபிக்கு அறிவித்துக் கொடுக்கிறான்
நீங்கள் பார்க்காதது எல்லாம் நான் பார்க்கிறேன். லலஹிக்தும் கலீலன் வலபக்கைத்தும் கசீரா. மக்களே நீங்கள் அதையெல்லாம் பார்த்தால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் மக்களே, அதிகமாக அழுவீர்கள் மக்களே. அப்படியெல்லாம் நான் பார்க்கிறேன். பெரியவர்களே தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் மீது உங்களுக்கு சந்தேகமா? பெருமானர் நவாசித்து பேசிய வார்த்தைகளில் சந்தேகமா? ரசூலுல்லாஹ் நிரூபிக்கிறாங்க, கபருக்குள்ள நடப்பதை நான் சொல்லி நீங்க ஏத்துக்கொள்ளணுமா? நான் என்ன நஜாசி ஊருக்கு போனா, அபிசினி எத்தியோப்பியாவுக்கு போனா, நேரடியா பார்த்தனா? நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய ஒரு மன்னரை பத்தி பேச தைரியம் வேணும். ஏண்டா பிரயாண கூட்டத்தில் மெட்ரோ எடுத்துருவாங்க, ஏண்டா இங்க இருந்து அங்கே அங்க இருந்து இங்கே போறாங்களா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு எங்கிருந்து வந்தாங்க? அவங்க எங்க இருந்து? மதீனா வாசியா? அவங்க மக்கா வாசியா? அடிமையெல்லாம் மாத்தி கொள்வாங்க, சொன்னா டேட்டும் கையும் காலமா பிடிச்சிருவாங்க. இப்ப புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, ஒன்றை அல்லாஹ் நிரூபிக்கிறான். நான் சொன்னேன், தலாயிலு நுபுவாஹலை பைஹக்கி போடுற பட்டியலை போட்டா நாளைக்கு 1200 நாட்கள் இந்த மாதிரி ராத்திரி பயான் பண்ணணும். அவ்வளவு மேட்டர். ஒன்று ரெண்டை நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு இந்த குறுகிய நேரத்தில் பதிவு செய்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நம்பிக்கை என்ன வரும் தெரியுமா? யாரும் நீ எஜமானன் யா அல்லாஹ், நீ இருக்கிறாய் யா அல்லாஹ், உன்னை நான் அஞ்சுகிறேன் யா அல்லாஹ். இப்ப சஹாபாக்கள் கழுக வருகுது. ரசூலுல்லாஹ் நம்பின உடனே ஷாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணால கண்ணீர். கபர்ல போய் அடக்கம் செய்யற ரசூலுல்லாஹ் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் 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 என்று சொன்ன நேரம். மதிய மக்காவுல ஹஜ்ஜுக்கு மக்கள் வருவாங்க, இஸ்லாமிய ஹஜ்ஜி இல்லை மத்த ஹஜ்ஜி. வந்தா கூடாட்ட போய் சொல்லுவாங்க, பெரிய செல்வந்தர் ஹதீஜா அம்மா முடிச்சோடனே பெரியால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் உடுத்தோடு போட போய், நான் நபி தெரியுமா, என்ன நம்புங்கம்மா, நான் பொய் சொல்லலை. எல்லாரும் கேட்பாங்க, பைத்தியம்மா, நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, என் ஒன்றும் வேணாம் நானே வர்றேன். உங்களில் ஒரு ஆள் யோசிச்சு பாருங்க, நல்ல எல்லாம் சொத்தோடு இருந்தவர் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ ஊடுருவா தட்டி உங்களுக்கு தெரியுமா நான் இதுதான் ஆள். இன்னப்ப இந்த குளத்தில் வந்து தனியாக வந்து சொல்கிறாரு, லூசா தெரியல மென்டலா இப்படி பேசுறாரு, கேட்க மாட்டாங்களா? அந்த மக்கள் கேட்டாங்க, மச்சின் பைத்தியம் இருக்கு, என்ன வந்து கூடாரத்தை தட்டி பேசிட்டு போறாரு, நபி என்றாரு, ஒண்ணுமே இல்லை அவர் கையில, ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட, எப்படி நம்புறது, பைத்தியமானு கேட்டாங்க. அப்படி எல்லாம் வர்ற நேரம் தான் சாது பின் முஆத் அரவணைத்தார். யார சூழல்லா, எங்க ஊருக்கு வரணும் யார சூழல்லா, உங்களை வைத்து பார்க்கிறோம் யார சூழல்லா, உங்களை வைத்து பார்க்கிறோம் என்று அந்த ஒப்பந்த கூட்டத்தில் ஒருவர் அவருடைய ஜனாசா ஹந்த குத்தம் அவர் கேட்டதுவா, யா அல்லாஹ், குறைஷிகளுக்கும் ரசூலுல்லாஹ் குறைஷிகளோடு உள்ள யுத்தம் கடைசி யுத்தமாக இருந்த அவர் கைக்கு ஆயுதம் பட்டு இரத்தம் ஓடுது, இதுதான் கடைசி யுத்தமாக இருந்தா இந்த புண்ணாலேயே என்ன உயிரை எடுத்து விடியா அல்லாஹ், ரசூலுல்லாஹோடு குறைஷிகளோடு யுத்தம் முடியவில்லை என்றால் என்னை உயிர் வாழ வைத்து விடியா அல்லாஹ், இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்கள் எதிர்த்தால் அது வரைக்கும் நான் அவர்களை எதிர்க்க வேண்டும் யா அல்லாஹ். அப்படி கேட்ட ஒரு தோழர் ரசூலுல்லாஹ் கடைசி நேரம் போறார். உமர் பின் கத்தாப் தாடியை பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறார், ரத்தம் ஓடுகிறது. சாது பின் முஆத் மதீனாவுக்கு வருவதற்கு முக்கியமான காரணியாக நின்றவர், அவருடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கிறனர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஆன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். சாது பின் முஆத் கபர்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஆன், இப்பொழுது அவர் விசாரிக்கப்படுகிறார். சலூலஹு தஸ்பீத், அவர் மன உறுதிக்காக துவா செய்யுங்களேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் மன உறுதிக்காக துவா செய்யுங்களேன், அவருடைய கபரை நான் பார்க்கிறேன், மலக்குமார்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் கேட்கிறார்கள், அவர் பதில் சொல்லுவதற்கு அவருடைய மன உறுதிக்கு துவா செய்யுங்கள். பெரியவர்களை, என்னை அடக்கிற நேரம், உங்களை அடக்கிற நேரம், எல்லோரும் விட்டு விட்டு போய் விடுவார்கள், அந்த கபரில் என்னையும் உங்களை வைத்து விட்டு போய் விடுவார்கள், உங்களோட உள்ள உறவுகள், பெரியவர்கள், உங்களோட பழகினவர்கள், உங்க சொத்து செல்வம் எல்லாம் உங்களை விட்டு போன பிறகு அந்த மலக்குமார்கள் வந்து கேட்கிற நேரம் கண்ணக்காரூஸ் ஒரு புது மாப்பிளை மாறி தூங்கணுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைக்கு உள்ளவங்க கபர் அடிக்கு போய் தல்கீன் ஓதுறாங்க, மன் ரப்புக்கு, உங்க ரப்பு யாருன்னு கேட்பாங்க, மலக்கானி கரீமானி சங்கியான ரெண்டு மலக்கு வருவாங்க, மண் ரப்புக்கேன்னு கேட்பாங்க, ரப்பி எல்லாம் சொல்லுங்க, சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா எக்ஸாம் ஹாலில் கோப்பி பண்ணுற மாதிரி,
கடைபிடித்திருந்தால் பெரியவர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் யாரை சொல்லிக் கொடுத்தீர்கள்? அவர்களுக்கு ஹாலித் பின் வலிதை தெரியாது, ரதியல்லாஹுன் அவர்களுக்கு ஹம்சா ரதியல்லாஹுன் தெரியாது, அலி பின் அபி தாலிபை தெரியாது, ஆனால் விஜய் அவர்களுக்கு தெரியும், அஜித்தை தெரியும், கமலசனை தெரியும். வல்லாஹி பெரியவர்களே, அல்லாஹ் மீது ஆணையாக தாய்மார்களே, பெருந்தகைகளே, அல்லாஹ் வல்லாஹி கேட்பான், உங்கள் பிள்ளையை பத்தி உங்களிடம் கேட்பான், என்ன சொல்லி கொடுத்தீர்கள்? உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய அறிவை எவ்வளவு கொடுத்தீர்கள்? கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய பேச்சு எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் பேசுறான், அதை கேட்பதற்கு உங்களுடைய கல்பிள்ளையுடைய கல்புகளை திறந்து கொடுத்தீர்களா? வல்லாஹி அல்லாஹ் விட மாட்டான். ஸஅத் பின் முஆத் மிக சிறப்பான தோழர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸஅத் பின் முஆதுடைய கபரை கபர் நெருக்கப்படுகிறது. உலகத்தில் யார் அடக்கம் செய்யப்பட்டாலும் கபர் நெருங்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி ஒழுகிறது. ஷாதை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம்.